தலைவரை பொறுத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வியிலே கருணை உள்ளத்தோடு ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவருடைய கருணை உள்ளம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு தாய்ப்பாலாக மாறி இந்த இனத்தையே ஒரு மிகச்சிறந்த பழைய வரலாற்று பெருமையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இனமாக ஆக்குகின்ற வகையிலே டாக்டருடைய அந்த கருணை உள்ளம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து பார்த்து ஜெய் சொல்கிறது, குறிப்பாக என்னை பார்த்தும் ஜெய் சொல்கிறது என்பதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டு திருத்தங்களை நான் சொல்ல வேண்டும். இங்கே பேசியவர்கள் ஏதோ மற்றவர்களை ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதி என்று சொன்னார்கள். யார் ஆதிக்க ஜாதி? ஆதிக்க ஜாதி என்ற ஒன்றிலே இல்லை, நம்மை அடைக்காதவர்கள் எவரும் கிடையாது. நடக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை ஒருவர் ஆதிக்கம் செய்யாமல் சமூக சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கிற அந்த நெடுநாள் பாரம்பரிய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இங்கே ஆதிக்கம் செய்ய யாராலும் முடியும்? அதே போல இன்னும் சில தவறாக பேசினார்கள், அடிபட்டார்கள், மிதித்தார்கள், குத்தினார்கள். யாரை அடித்தது? யார் மிதிவிட்டது? இந்த தமிழ்நாட்டிலே தேவர்களை எவரே வந்து அடிக்க விட்டது கிடையாது. அடிக்க கை ஓய்ந்தால் வரலாறு பாருங்கள், பாலமிட்டு வரலாற்றை பாருங்கள், பாறையே பேசுகிறது. யார் விளையாட்டு? தண்ணிக்கட்டு விளையாட்டு. எங்கள் தேவனுடைய விளையாட்டு. ஆடு மாடு வைக்கின்ற இடையர்கள் வைத்து விளையாண்டார்கள், அது தப்பில்லை. மாட்டை வசைக்கு உழவு தொழிலே வசப்படுத்திக் கூடிய அந்த வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய தேவதர்களாளர்கள் அந்த தண்ணிக்கட்டை விளைத்தார்கள், அது வரலாறு. அதே போல மாடுகளை ஆடுகளை கலவு செய்யக்கூடியவர்கள் அந்த மாட்டை வசைப்படுத்தினார்கள், தவறு இல்லாத ஒரு விளையாட்டு. எனவே இப்படி சமூகத்துடைய தொழிலோடு பின்னிப்படைத்திருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டில் முதல் திருப்பதி யார் என்று கேட்டார், அங்கே பார் வரலாறு போகிறார். அழகாதல்லூர் அமையாவரம் மூணு ஜல்லிக்கட்டு யாருக்கானது? தேவேந்திரன் தினமும் நடக்கிறது. ஒட்டுமொத்தும் நன்றி சொல்ல வேண்டும். மாவட்ட கலெக்டர் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்றை உலகத்தை வெளிப்படுத்தியவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே இத்தனை ஆண்டுகளை விட இந்த ஆண்டுதான் நம்முடைய வரலாறு கிளைகளை ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கீழடி வரலாறு யாருடைய வரலாறு? உலகமே பேசுகிறது. குறை உண்ட மாநகரம், மதுரை மாநகரம், தலைநகரம் என்று பேசுகிறது. யாருடைய வரலாறு? ஒட்டுமொத்த அத்தனை தொல்லியல் பொருள்களும் வேளாண் சமூகத்தோடு தொடர்புடைய ஊராக இருக்கிறது. சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்களும் தேவேந்திரனுடைய ஊர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அங்கே இருக்கக்கூடிய கோப்பு துறவு அத்தனை தேவதற்குரியது. அவருடைய அனுமதி எத்தனை கேள்வி அழகினார் ஒட்டுமொத்த தமிழ்நாடே தேவேந்திரனுக்குரியது. அது மட்டுமல்ல, மதுரை முக்கியமாக மதுரை மண் பாண்டியன் யாரு? மைகை வதவையை ஓடுகின்ற நதியில் யாருக்குரியது? நமக்கான உழைப்பால் தாய்ப்பாளது. அந்த வைகை நதி திறத்தில் எல்லாம் அத்தனை தேவர்களுடைய கிராமங்கள் தான் வயல்வெளிகளுக்கு மத்தியில் இன்றைக்கும் காட்சியாக இருக்கிறது. பார்க்க முடியுமா?
அனைத்து ஊர்களை பட்டியல் போடுங்கள், பூரிய ஊர்களை பட்டியல் போடுங்கள், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், பூரிய ஊர்களை பட்டியல் போடுங்கள் சொல்றேன். அனுபாங்கடி, வண்டியூர், மதிச்சியம், மாநகரி, செல்லூர், வடகாலத்தம், கருப்பாரிமனை, சின்ன உடப்பு, பாட்டம், அச்சம்பத்து, விராட்டிபத்து, பறவை, கீழடி, கொந்தக, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், பரிசேத, இன்னும் ஒன்றல்ல பட்டியல படிக்க முடியாம பாதியில் விடுறேன், பட்டியல படிக்க விடாம பாதியில் விடுறேன். பூர்வீக ஊர்களும் தேவந்தன் சூழ்நிலை ஊரு ஐயா, மற்றவர்களை என்னன்னு கேட்டான். நான் சொன்னேன், மற்றவர்களும் பாரு, வெள்ளக்காரர்களுடைய பெயர்கள் அப்படியே இருக்கும். இருந்தால்தான் புதிய கிராமம். நேற்று உழைத்த ஊர்கள் எல்லாம் புதிய கிராமம் ஆகாது. அவர்கள் எல்லாம் நன்றிகள், நம்மை அண்டி படைக்க வந்தவர்கள். இன்றைக்கு ஊர்களுக்கு புது புது பேர் வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு. எனவே ஒட்டுமொத்த மதுரை நமக்கனாக இருக்கின்ற பொழுது குறுக்கு வழியில் உள்ள காட்சியை திரைப்படம் எடுத்து யாருக்கோ உரிய வருகையின் மூலம் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட வரலாற்று பொருட்களை உரை தெரிய வேண்டும். வரலாற்று பொருட்கள் ஒரு காலங்காலமாக நிற்க முடியாது. உலக நாகரிகமே இன்றைக்கு உத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஊழல் வெளிச்சப்பட்டு விட்டது. இது யாருடைய வரலாறு என்று கேட்டார். புள்ளியவர்களோடு கொடுத்தால் இது தேவருடைய வரலாறு தவிர வேற வரலாறு இல்லை என்று பட்டவர்த்தனமாக தெரிகின்ற பொழுது பசுப்புவார் என்று வரும். இதுதான் வரலாறு. நம்முடைய மக்களுக்கு இன்னும் தெளிவாக வாசித்தல் வேண்டும். வாசித்து வாசித்து தான் வரலாற்றை புரியவைக்க வேண்டும். வாழ்ந்து வாழ்ந்து நாம் வரலாறு என்றோம், அது பயன்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், நம்முடைய பண்பாடை எடுத்து பாருங்கள், நம்முடைய தொழிலை எடுத்து பாருங்கள். அத்தனையும் மேம்பட்ட வாழ்க்கைக்கு இருந்தோம். மேம்பட்ட வாழ்க்கை யாரையும் யாரையும் அடுத்து கெடுப்பது கிடையாது. மற்ற துயரத்திலே பூர்ணமாக சந்தோஷமே தேவந்திற்கு வழங்கவே கிடையாது. போட்டுவிட்டு பல ஆண்டுகளாக நம்மை உலகில் ரீதியாக ஒழுக்குமுறை ஆளாக்கிறார்கள். ஒழிய உண்மையிலே தேவர்கள் ஒழுக்கமை நடத்தை என்பதை வரலாறு காட்டுகிறது. மறந்துவிடக் கூடாது. அந்த வழியில் தான் நீங்கள் சுந்தர்களை பார்க்க வேண்டும். சேரசோழ பாண்டியனுடைய வம்சாவளியினராகத்தான் சுந்தரவாண்டியனை பார்க்க வேண்டும். அதே ஒரு இமாதிரி சாகரை பார்க்க வேண்டும். அதே ஒரு டாக்டர் ஐயாவை பார்க்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்புறம் பாரு யாருடைய வரலாறு உண்மை என்பது உலகத்துக்கு தெரியும். தயாராகிற அதனாலவே மீடியாக்கள் புறக்கணிக்கிறது. டாக்டர் அவர்கள் வந்தால் வரலாறு பேசுவார், அந்த வரலாறு உண்மையாக இருக்கும், நம்மால் மறுக்க முடியாது, எனவே நாமே விளம்பரம் தேடி கொடுத்து விட வேண்டாம் என்று அந்த ஊடகங்கள் எல்லாம் அஞ்சுகின்றன, பயப்படுகின்றன. வெக்கக்கேடு. உண்மையை சொல்வதற்கு ஊடகங்கள் தயங்கலாமா? உண்மையை சொல்வதற்கு ஊடகங்கள் தயங்கினால் அது ஊடகமா, வியாபாரக்களமா? எனவே இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறன. அரசியல் எப்படி நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியும். இது அரசியலா? சேரசோழ பாண்டியருடைய ஆட்சியில் நடந்த இந்த நாடு இப்படி அலோகப்படுகிறது. கோமாளிகள் ஆட்சியக்கூடிய கூடாரமாக மாறி கிடக்கிறது. இதற்கெல்லாம் விடுவிப்படி, இதற்கெல்லாம் தீர்வு என்ன? பொது சமுதாயங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த பொது சமுதாயங்களே, தமிழர்களே, இந்த தமிழ்நாட்டை வாழ்கின்ற தமிழ் பெரும் குடிமக்களே, அத்தனை பேரும் சொல்கிறேன், முருகேந்தருடைய ஆட்சி மரபினராக இந்த மன்னர்கள் என்றைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அன்றைக்கு தான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு விடுதலை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்த உலக தமிழர்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள்தான் இந்த நாட்டிலே அறம் செழிக்க வேண்டும், மரம் செழிக்க வேண்டும், அன்பு செழிக்க வேண்டும். இங்கே அத்தனை ஊழலாக இருக்கிறது, அத்தனையும் அம்பாக இருக்கிறது, அத்தனை குறுக்கு வழியை சம்பாதிக்கக்கூடிய இறைகளை பொருள் புத்தியாக இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக அத்தனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார். ஒரே தீர்வு, மூவேந்தராட்சி வர வேண்டும். மூவேந்தருடைய மரவேதராகிய மன்னராட்சிக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட காலம்தான் நமக்கு முன்னாடி காலம். எனவே அந்த காலத்தை நோக்கி நாம் நடைபெற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தெய்வங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். பொது சமுதாயத்தை துணையாக கொள்ள வேண்டும். வரலாற்றை புரிய வையுங்கள், அவர்களோடு கோலமையாக பழகுங்கள், அவர்களுக்காக நாங்கள் கோலம் என்பதை உறுதிப்படுத்துங்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும், நாடாள முடியும். எனவே பட்டியல் வெளியேற்றம் என்பது அதற்கு நிரந்தர தீர்வு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இளம் தலைமுறைகளுக்கு, நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. ஆனால் சொல்லாமல் வளர்த்து வளர்த்து அந்த பிள்ளைகளுடைய வாயிலை எஸ்சி என்கின்ற பதத்தை விசாரிக்க விட்டுவிட்டீர்கள்.
வரலாற்று பிழையாகிவிட்டது. தயவு செய்து வருங்கால தலைமுறைகளை எசி என்கிற வார்த்தை உச்சரிக்க விடாதீர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்து இருக்கிற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. மலர் என்று சொல்லு, தேவன் என்று சொல்லு, மலர் என்று சொல்லு, குடும்பம் என்று சொல்லு, அதை பற்றி வர தவறே இல்ல. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இயங்குகிறார்கள். தமிழ்நாட்டு குடும்பங்களோடு சம்பந்தம் என்ன முடியாதா என்று இயங்குகிறார்கள். தமிழ்நாட்டு குடும்பங்களுடைய வாழ்க்கை துணி ஏற்படாதா, அதற்கு நாம் கை கொடுக்க மாட்டோம் என்று காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வரலாற்று சூழலிலே ஒட்டுமொத்த உலகிலெல்லாம் மன்னர்கள் இருந்து கொண்டு மன்னர்களாக இருந்து கொண்டு இயங்குகிறார்கள். தமிழகத்தின் கடவுளிகளே மூவனுடைய வம்சமாகிய இந்த பாண்டியர் மரணர்கள் இந்த மன்னர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழலில் உலகிருந்தியாக ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விடுதலை கிடைக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கெல்லாம், உலக தமிழர்களுக்கெல்லாம் விடுதலை பிரபாகரனுடைய அந்த செயல்பாட்டில் இருந்து விட்டவரை தொட்டகையாக நாம் தொட்டு தொடர் பாரம்பரியமாக இந்த விடுதலை பற்றி தீர வேண்டும் என்பதிலே நாம் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், சீக்கிரம் பல சேர்ந்து என்னென்ன போராட்டங்களை இதாக சீக்கிரம் சொல்லியிருக்காங்க. தயவு செய்து சீக்கிரம் சென்றாலும் ஒரு மதிப்பு கூட வராது, ஒரு மதிப்பு கூட வராது. எனவே ஜீரோக்களே எச்சரிக்கையாக தயவு செய்து இந்த சமூகத்தை காட்டி கொடுக்க வேலையை செய்யாதீர்கள். இந்த சமூகத்துக்கு கீழ்த்து வேலையை செய்யாதீர்கள். ஜீரோக்கள் எத்தனை ஜீரோக்கள் சேர்ந்தாலும் மதிப்பு வராது. அதே போல நாற்காவுடைய மதிப்பு மிக்கவரோடு சேருங்கள். நீங்கள் ஜீரோக்கள் எல்லாம் நிச்சயமா மதிப்புகளாக மாறுவீர்கள். அப்பொழுது அந்த மதிப்பு கிடைக்கும். எனவே ஐயாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சுருக்கமாக பேசிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.